ஏழாவது வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் அறிவியல் பாடத்தில் முதல் பருவம் அழகு மூணு நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள் என்ற பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது? ஆனா குறிச்சிக்கு இரும்பு. ரெண்டு பார்த்திங்கன்னா, ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவணா குறிச்சிங்க அலோகம். மூணு பார்த்திங்கன்னா, கீழ்கண்டவற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆவணா குறிச்சிங்க வேதியியல் வாய்ப்பாடு. நாலு பார்த்திங்கன்னா, அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாதரசம். ஐந்து பாருங்கள், எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ஆப்ஷன் ஆவணா குறிச்சிங்க உலோகம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பருப்பொருளின் தனித்து காணப்படக்கூடிய மிகச்சிறிய துகள் அணு. ரெண்டு பார்த்திங்கன்னா, ஒரு கார்பன் அணு மற்றும் இரண்டு ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மம் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எழுதிக்கிங்க. மூணு பார்த்திங்கன்னா, டேஷ் மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் இருக்காங்க, கிராஃபைட் எழுதிக்கிங்க. நாலு பார்த்திங்கன்னா, தனிமங்கள் டேஷ் வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன, அதாவது ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. ஐந்து பார்த்திங்கன்னா, சில தனிமங்களின் டேஸ் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்படுகின்றன அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு குறியீடுகள் அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை 118 அப்படின்னு எழுதிக்கிங்க. ஏழு பார்த்திங்கன்னா, தனிமங்கள் தூய பொருள்களின் டேஷ் வடிவம், அதாவது எளிமையான வடிவம். எட்டு பார்த்திங்கன்னா, தனிமங்களின் பெயரை எழுதும்போது முதல் எழுத்தை எப்போதுமே பெரிய எழுத்துக்களால் எழுத வேண்டும், அதாவது கேபிட்டல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய லெட்டர்ஸில் எழுதணும். அடுத்து பாருங்கள், ஒன்பது, மூன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை நம்ம பல அணு மூலக்கூறுகள் என்று அழைக்கலாம். பத்து, டேஸ் வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு, அதாவது நைட்ரஜன்கிறத எழுதிக்கிங்க. அடுத்து ஒப்புமை. பாதரசம் எப்படி இருக்குன்னா, அறை வெப்பநிலையில் திரவம், ஆக்சிஜன் வந்து அறை வெப்பநிலையில் வாயுவாக இருக்கும். ரெண்டு பார்த்திங்கன்னா, மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கிராபைட், மின்சாரத்தை கடத்தும் உலோகம் தாமிரம். மூணு பார்த்திங்கன்னா, தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன, சேர்மங்கள் சிதைந்து தனிமங்களை உருவாக்குகிறது, அதாவது சிதைந்து தனிமங்களை உருவாக்குகின்றது. நாலு பார்த்திங்கன்னா, அணுக்கள் ஒரு தனிமத்தின் அடிப்படை துகள், மூலக்கூறுகள் ஒரு சேர்மத்தின் அடிப்படை துகள் அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்கள், சரியா அல்லது தவறா என கூறுக, தவறான கூற்றை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இரண்டு வேறுபட்ட தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களை கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க, அது தவறு, அது வெவ்வேறு விதமான அணுக்களை கொண்டிருக்கலாம். நீங்கள் அடிச்சுட்டு உங்களுக்கு மேல் எழுதியிருக்கேன், பார்த்துங்க. தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் தூய பொருள்களாகும், அது சரி. மூணு, அணுக்கள் தனித்து இருக்க முடியும், அவை மூலக்கூறுகள் எனப்படும் குழுக்களாகவே உள்ளனன்றிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு அணுக்கள் தனித்து இருக்க முடியாதுன்றிருக்காங்க, ஆனால் முடியும். கீழே அடிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அணுக்கள் தனித்து இருக்க முடியாது, அவை மூலக்கூறுகள் எனப்படும் குழுக்களாகவே உள்ளன, அது தவறு. முடியாதுங்கிறத அடிச்சுட்டு மேலே முடியும்னு எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நாலு, NaCl அதாவது சோடியம் குளோரைடு என்பது ஒரு சோடியம் குளோரைடு மூலக்கூறை குறிக்கிறது அப்படின்றது தவறு. ஒரு சோடியம் அணு மட்டுமே உள்ளது, அதாவது ஒரு சோடியம் அணு மட்டுமே உள்ளது அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. ஐந்து பார்த்திங்கன்னா, ஆர்கான் வாயு ஓரணு வாயுவாகும், சரி. அடுத்து பார்த்திங்கன்னா, சுருக்கமாக விடையளி. இது எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் தனியாக நோட் எடுத்து எழுதியிருக்கேன், பார்க்கலாம். கீழ்காணும் சேர்மங்களின் வேதியியல் வாய்ப்பாட்டையும் அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் பெயர்களையும் எழுத சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு நோட்டில் தனியாக எடுத்து எழுதி காமிச்சிருக்கேன், அதாவது NaCl சோடியம் குளோரின். அடுத்து பார்த்திங்கன்னா, KOH பொட்டாசியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன், CO2 அப்படின்னா கார்பன் ஆக்சிஜன். அடுத்து பார்த்திங்கன்னா, CaO கால்சியம் ஆக்சிஜன். அடுத்து SO2 சல்பர் ஆக்சிஜன் அப்படிங்கிறது எழுதிக்கிங்க. ரெண்டு பார்த்திங்கன்னா, கீழ்கண்ட மூலக்கூறுகளை தனிமங்கள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளாக வகைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தனியாக எழுதியிருக்கேன், அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா தனிமத்தின் மூலக்கூறு, ரெண்டு வந்து சேர்மத்தின் மூலக்கூறு, மூணு தனிமத்தின் மூலக்கூறு, நாலு சேர்மத்தின் மூலக்கூறு அப்படிங்கிறது எழுதிக்கிங்க. மூணாவது குவஸ்டின் பார்த்திங்கன்னா, ஒரு சேர்மத்தின் வேதியியல் வாய்ப்பாடு என்றால் என்ன, இதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கம் 36 இருக்கும், நான் அதை உங்களுக்கு தனியாக எழுதி காமிச்சிருக்கேன். வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் ஒரு மூலக்கூறினை சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய முறையாகும். வேதியியல் வாய்ப்பாடு ஒரு
மூலக்கூறில் உள்ள தனிமங்கள் மற்றும் அவற்றின் அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கும் அப்படின்னு எழுதிங்க. நாளங்களில் பார்த்திங்கன்னா கீழ் காண்பவற்றை தக்க உதாரணத்துடன் வரையறின்றிருக்காங்க. தனிமம், சேர்மம், உலோகம், அலோகம், உலோக பொலிகள், அதுவும் நான் உங்களுக்கு பிரித்து தனியாகவே எழுதி காமிச்சிருக்கேன். தனிமம் பார்த்திங்கன்னா பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமம் எனப்படும். எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேர்மம், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் சேர்மமாகும். அதற்கு எடுத்துக்காட்டு நீர், H2O எழுதிக்கிங்க. உலோகம் பார்த்திங்கன்னா பளபளப்பான, கடினமான, சிறந்த கடத்திகளாக தகடாக மாற்றக்கூடிய பல்வேறு வடிவங்களை பெறக்கூடிய வகையில் அமைந்துள்ள தனிமங்கள் உலோகங்கள் எனப்படும். அது எடுத்துக்காட்டு தாமிரம், CU அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அலோகம் பார்த்திங்கன்னா பளபளப்பற்ற, மிருதுவான, கடத்தும் தன்மையற்ற, தகடாக மாற்ற இயலாத, பல்வேறு வடிவங்களை பெற இயலாத வகையில் அமைந்துள்ள தனிமங்கள் அலோகங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு கார்பன், C எழுதிக்கிங்க. உலோக போலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் உலோக போலிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு சிலிக்கான், SI அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்து 5 பார்த்திங்கன்னா கீழ்காணும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதி அவற்றை திண்மம், திரவம் மற்றும் வாயு அடிப்படையில் வகைப்படுத்தவும்னு சொல்லியிருக்காங்க. அலுமினியம், கார்பன், குளோரின், பாதரசம், ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு தனியாக எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள். திண்மம், திரவம், வாயுன்னு போட்டிருக்கேன். திண்மத்தில் வந்து அலுமினியம் AL, கார்பன் C வரும். திரவத்தில் வந்து பாதரசம் HG அப்படின்னு எழுதிக்கிங்க. வாயு வந்து குளோரின் CL, ஹைட்ரஜன் H, ஹீலியம் HE அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்த 6வது கேள்வி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழ்காணும் தனிமங்களை உலோகம், அலோகம் மற்றும் உலோக போலிகள் என வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள். உலோகங்களில் வந்து சோடியம், பிஸ்மத், வெள்ளி, இரும்பு, தாமிரம் வரும். அலோகங்களில் வந்து நைட்ரஜன், கார்பன், குளோரின் வரும். உலோக போலிகள் வந்து சிலிக்கான் வரும். எழுதிக்கிங்க. அடுத்து 7வது கேள்வி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழ் காண்பவற்றை தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் என வகைப்படுத்துக. தண்ணீர், சாதாரண உப்பு, சர்க்கரை, கார்பன் டை ஆக்சைடு, அயோடின் மற்றும் அலுமினியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுக்கெல்லாம் பிரிச்சு காமிச்சிருக்கேன் தனிமங்கள் சேர்மங்கள் எப்படி கொடுத்துருக்கேன். தனிமங்களில் பார்த்திங்கன்னா அயோடின், அலுமினியம் வரும். சேர்மங்களில் தண்ணீர், சாதாரண உப்பு, சர்க்கரை, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்த கேள்வி நம்பர் 8 பார்த்திங்கன்னா கீழ்காணும் தனிமங்களின் வேதியியல் குறியீட்டை எழுதுக அப்படின்னு இருக்காங்க. ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஓசோன், சல்பர் கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் எழுதிக்கலாம் மூலக்கூறு வேதியியல் வாய்ப்பாடுன்னு போட்டுருங்க. ஒரு அட்டவணை மாதிரி போட்டுருங்க. இதை ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா H2, நைட்ரஜன் பார்த்திங்கன்னா N2, ஓசோன் பார்த்திங்கன்னா O3, சல்பர் பார்த்திங்கன்னா S, கிளை 8 போட்டுருங்க. அடுத்து 9வது கேள்வி பார்த்திங்கன்னா தனிமங்கள் என்றால் என்ன, அவை எவற்றால் ஆனவை, இரண்டு உதாரணம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோட் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமங்கள் எனப்படும். தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் உருவானது. எடுத்துக்காட்டு வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்து 10வது கேள்வி பார்த்திங்கன்னா மூலக்கூறு வரையறு அப்படி எப்படின்னு இருக்காங்க. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் மூலக்கூறு ஆகும் அப்படி எழுதிக்கிட்டு எடுத்துக்காட்டு H2, HCl அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 11, சேர்மங்கள் என்றால் என்ன, இரண்டு உதாரணங்கள் தருக அப்படின்ட்டுருக்காங்க. சேர்மங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள், அதாவது நம்ம வந்து மேலே 10வது க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா வெறும் அணுக்கள் மட்டும்தான் சேர்ந்துருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைந்து கிடைக்கும் தூய பொருள் சேர்மங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு HCl, NH3 அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 12, லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட தனிமங்களின் பெயர்களை எழுதுக அப்படின்ட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா காப்பர், அதாவது குறியீடு CU, காப்பருக்கு வந்து குறியீடு CU, அதன் லத்தீன் பெயரான குப்ரம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. தங்கம் பார்த்திங்கன்னா குறியீடு AU, அதன் லத்தீன் பெயரான ஆரும் என்பதிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்து 13வது க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா ஒரு தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை ஆகும். அதாவது அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த
அணுக்களின் எண்ணிக்கையாகும் அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்தது லாஸ்ட் க்வெஸ்சன், கந்தக அமிலத்தின் H2SO4 அணுக்கட்டு எண்ணெய் கணக்கிடுக அப்படின்னு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா H2SO4 மூலக்கூறில் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள், ஒரு சல்பர் அணு மற்றும் 4 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன. எனவே அதன் அணுக்கட்டு எண் அதை அப்படியே கூட்டி போட்ட வேண்டியதான், 2+1+4=7 அப்படின்னு எழுதிங்க. ஓகே மாணவ செல்வங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.